ஆயிரம் விளக்கு தொகுதிக்குட்பட்ட புஷ்பா நகரில் நம்முடைய மத்திய சென்னை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் விஜயானந்தும் இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களும் இணைந்து மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். தேவையான அரிசி, பருப்பு, பால், அவர்களுக்கு தேவையான பிரெட் பேக்கெட் என்ன வேண்டுமோ கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். மிக முக்கியமாக இன்றிருந்து சென்னையும் கூட பெருமூச்சு விடுகின்றது. 4-5 நாட்களாக இருந்த கனமழை இப்பொழுது குறைந்து நம்முடைய சூரிய பகவானும் வெளியே வந்திருக்கின்றார். மக்கள் வந்து பெருமூச்சோடு வெளியே வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 2-3 நாட்கள் எங்களுடைய களப்பணி தொடரும், அதன்கப்புறம் வந்து இயல்பு நிலைக்கு சென்னை திரும்பிவிடும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒரு எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது நம்முடைய முக்கியமான நோக்கம் ஆளும் கட்சி செய்கின்ற தவறை மக்கள் மன்றத்திற்கு கொண்டு செல்வது. இதை போன்ற பேரிடர் காலத்திலே அரசு இயந்திரத்தை வேகமாக வேலை செய்வதற்காக நம்முடைய பேச்சு செயல் அனைத்துமே அந்த நிர்பந்தம் படுத்துவது போல் இருக்க வேண்டும். முதல்வர் அவருடைய குளத்தூர் தொகுதி நாம் எல்லாம் பார்த்துருக்கோம். அங்கே வந்து இடுப்பளவுக்கு மேலே தண்ணி பல இடத்துல நின்று நாம் 3 நாட்களாக மக்கள் வந்து மிகப்பெரிய இன்னல்களை அனுபவித்திருக்கின்றார்கள். நீங்கள் யாருமே இடுப்பளவு தண்ணிக்குள்ளே போய் போட்டில் ஏற மாட்டீங்க. ஆரம்பத்திலிருந்து போட்டில் ஏறி தான் இடுப்பளவுக்கு போவீங்க. நாம் அங்கே போட்டு மூலமாக செல்லும் பொழுது நாம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு தீயணைப்புத்துறை வீரர்கள் கூட போட்டு மூலமாக பல நண்பர்களை வெளியேற்றி கொண்டிருந்தார்கள். நம்முடைய ஒரே நோக்கம் அரசனுடைய கவனத்திற்கு அதை எடுத்து செல்ல வேண்டும், அரசு இயந்திரத்தை வேகமாக வேலை செய்வதற்கு நிர்பந்திக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக முதலமைச்சருடைய சொந்த தொகுதி இந்த நிலைமையில் தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் கவனம் கொடுக்க வேண்டும் என்பதை தமிழக மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காகத்தான் எங்களுடைய பணி இருக்கிறது, செய்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் பணி 2 வகை. 1, மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை கொடுப்பது. 2, அரசையும் அரசு இயந்திரத்தையும் வேகமாக வேலை செய்ய வைப்பது. அதனால் அவர்களை பொறுத்தவரை குளத்தூருக்குள்ளே யாரும் வரக்கூடாது, யாரும் பேசக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். பட் எங்களுடைய நோக்கம் அது கிடையாது. குளத்தூரில் இருக்கக்கூடிய அவல நிலைமையை தமிழக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதன் மூலமாக அரசு இயந்திரத்தை வேகமாக வேலை செய்ய வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதில் தவறு ஏதும் கிடையாது. அதே போல போட்டோ, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சைக்கிளில் போகிறார். 2000 பேர் போலீஸ்காரங்களை வச்சுக்கிட்டு சைக்கிளில் போகிறாரு. கால் மேலே கால் போட்டு ரஜினிகாந்த் ஸ்டைல் மாதிரி கால் இந்த பக்கம் மாத்துறாரு, கால் அந்த பக்கம் மாத்துறாரு. எங்களுடைய நோக்கம் அதல்ல, அது போட்டோ ஷூட். நாங்கள் படகில் செல்லும் பொழுது போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து உங்களை போன்ற பத்திரிகை நண்பர்கள்ட்ட கொடுத்தா தான் அந்த செய்தி வந்து அதிகமான மக்களை சென்றடையும். அதனால் போட்டோ என்பது இன்றியமையாதது. அதை எடுத்து வெளியே சொன்னா தான், அதை பார்த்து தான் ட்விட்டர்லேயோ ஃபேஸ்புக்லேயோ பத்திரிகை மூலமாக பார்த்து தான் ஒரு அரசு இயந்திரத்துக்கு அந்த நிர்பந்தம் வரும். அதனால் போட்டோ எடுப்பது எந்த தவறும் கிடையாது. முதலமைச்சர் அவர்கள் போல கால் மேலே கால் போட்டு ரஜினிகாந்த் ஸ்டைலில் மாற்றுவது தான் தவறோ தவிர, ஒரு போட் எடுத்துகிட்டு போய் அதன் மூலமாக செய்தி சொல்வது தவறு கிடையாது. இந்த மீம்ஸ் கிரியேட்டர்களை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? அந்த கருத்துக்களுக்கு நிறைய நிவாரணம் வச்சுட்டு நிறைய பேர் வெளியே போயிட்டு வராங்க. அரசியல் தலைவர்களை பற்றி நிறைய மீம்ஸ் வந்துருக்கு. நல்லதாங்க நான் மீம்ஸ் வர்றது, மீம்ஸ் வர்றது தவறு எது கிடையாது. அதாவது நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்த பின்பு பாசிட்டிவ், நெகட்டிவ், ட்ரோலு, மீம் அதெல்லாம் வந்து சகஜம். அதெல்லாம் வந்து ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கருத்தில் அதை பார்ப்பாங்க. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங் வந்து எந்த காரணத்திற்கும் நீங்கள் குளத்தூர் போகிறத ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க ஒரு மாதிரி மீம்ஸ் போடுவாங்க. அதே போல் நடுநிலைமையான மக்கள் வந்து நம்ம குளத்தூர் போகிறத ஏற்றுக்குவாங்க, அவங்க ஒரு மாதிரி மீம்ஸ் போடுவாங்க. இப்போ என்னென்னா அந்த கடைசி 5-6 வருடங்களாக சோஷியல் மீடியாலாம் ஆதிக்கம் அதிகமான பின்பு மீம், ட்ரோல், அதே போல் உங்களை போன்ற ஊடகங்களுடைய நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் அனைத்தையும் கூட மக்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக அதை போடாதீங்க, இது போடாதீங்கன்னு சொல்லவெல்லாம் முடியாது. அனைத்தையும் அவங்க போட வேண்டும். மக்கள் எது சரியின் படுதோ மக்கள் அதை எடுத்துக்குவாங்க. நம்முடைய கட்சி நண்பர்கள் குறிப்பாக டெல்டா பகுதி, நாகை, தஞ்சாவூர் இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக நெல் பயிர் வந்து மழை நீரில் வந்து மூழ்கியிருக்கு. அதற்கு முக்கியமாக மத்திய அரசு சார்பிலிருந்து அனைத்து விதமான உதவிகளும் தமிழக அரசுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நம்முடைய மேதகு ஆளுநர் அவர்கள் பிரீஃப் பண்ணியிருக்கிறாங்க.
நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து நம்முடைய முதலமைச்சர்கிட்ட பேசியிருக்காங்க. முதலமைச்சர் சில கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு பணம் வேணும்னு. நிச்சயமாக மத்திய அரசு தமிழகத்திற்கு வந்து உதவி செய்யும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அசஸ்மெண்ட் பண்ணி தான் வரும். ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. மத்திய அரசு நிச்சயமாக தமிழகத்துக்கு உதவி செய்யும். நாளை நம்முடைய மாண்புமிகு மத்திய அரசினுடைய இணையமைச்சர் திரு முருகன்ஜி அவர்களும் கூட பார்வையிடறதுக்கு வர்றாரு. நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு சி டி ரவிஜி அவர்களும் நாளை பார்வையிடறதுக்கு வர்றாங்க. இதன் மூலமாக மேலே சொல்லப்படுகின்ற அனைத்து ரிப்போர்ட்டும் கூட மத்திய அரசு மிக பலமாக எடுத்துக்கொண்டு அனைத்து விதமான உதவிகளையும் செய்யும். நம்முடைய கோபம் அவர்களிடம் மட்டும்தான். ஒரு கட்சியை வந்து புரோபகேண்டா பண்றதுக்காக ஒரு ஊடகம், அவர்கள் நடத்துகின்ற விவாதம் புரோபகேண்டா, அவர்கள் போடுகின்ற செய்தி புரோபகேண்டா. நீங்களே பாருங்க, அந்த ஊடகத்தினுடைய பெயரை மறுபடியும் சொல்கிறேன். குறிப்பாக சன் டிவி, கலைஞர் டிவி அவர்கள் முதல் மூணு நாள் என்ன நியூஸ் போட்டாங்க, சென்னையில் வந்து ஜில்லுன்னு காற்று வீசுது, சென்னையினுடைய ஹீட்டு குறைஞ்சி போச்சு, மக்கள் இந்த காற்றை என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நியூஸ் போட்டாங்க. எப்பொழுது நீங்கள்லாம் நடுநிலை ஊடகங்கள் உள்ளே போய் இந்த மாதிரி தண்ணி தேங்கியிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அரசு இயந்திரம் வேகமாக வேலை செய்ய ஆரம்பித்தது. அப்படி இருக்கும் பொழுது புரோபகேண்டா பண்ணுறதுக்காக கேள்வி கேட்கும் பொழுது, அதே போல் அதை மறுத்து பதில் கேள்வி கொடுப்பதற்கு ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் உரிமை இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் எவ்வளவோ கேள்விகள் கேட்குறீங்க, நீங்கள் கேட்குற கேள்விகள் எதுவுமே சாதகமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் புரோபகேண்டா பண்ணுறதுக்காக சில ஊடக நண்பர்கள் குறிப்பாக ஒரு கட்சியை சார்ந்து கேட்கும் பொழுது அதை போன்று பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்படுகிறது. நாம் எல்லா ஊடகத்துக்குமே மதிப்பு மரியாதையும் கொடுக்கின்றோம். அதே போல் அந்த ஊடகமும் கூட ஒரு ஒரு அரசியல் தலைவருக்கும் அவருடைய சித்தாந்தத்திற்கும் மதிப்பு மரியாதையும் கொடுக்க வேண்டும். டிஸ்அக்ரிமெண்ட் எங்கே இருக்கணும், பாலிசியில் இருக்கணும். ஆனால் ஊடகத்தில் பேசுகிற செய்தியிலேயே டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கும் பொழுது தான் அதை போன்று நாம் கருத்துக்கள் சொல்ல வேண்டி வருகிறது. ஆனால் தமிழக அரசை பொறுத்தவரை நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல அவர்களுடைய மிக முக்கியமாக மழை வருவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சரியாக எடுக்கவில்லை என்பதுதான் எல்லோருடைய கருத்தும் கூட. நம்முடைய டிரைனேஜ் கெனால் அதை வந்து எப்பவுமே ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம் முடித்த பின்பு தமிழக அரசு வந்து நார்மலாக அந்த டிரைனேஜை க்ளீன் பண்ணுறது ஒரு வழக்கம். கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய டிரைனேஜ் கெனாலில் இந்த வருடம் அமைச்சரே சொல்கிறத பார்த்தா, கே என் நேரு அவர்கள் சொல்வதை பார்க்கும் பொழுது ஒரு 300-400 கிலோமீட்டர் தான் அவங்க க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் இந்த சக்ஷன் மோட்டர் மூலமாக தண்ணியை வெளியேற்றுவதற்கு எப்பொழுதுமே பிரைவேட் கம்பெனியிலிருந்து பெரிய பெரிய மோட்டார்கள் ஸ்டாண்ட்பையாக இருக்கும் போல் தெரிகிறது. இந்த வருடம் அதுவும் கூட இல்லை. அதனால் முன்ஜாக்கிரதை நடவடிக்கைகளை வந்து கொஞ்சம் துரிதம் இல்லை. அதே போல் இந்த 4-5 நாட்களாக நம்முடைய வாலண்டியர்ஸ், குறிப்பாக அரசு அதிகாரிகள், கார்பரேஷன் அதிகாரிகள் வந்து மிகப்பெரிய பணி செய்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய பணி, அவர்களுக்கு நாம் தலை வணங்க வேண்டும் இந்த சந்தர்ப்பத்திலே. அதனால் இப்பொழுதிருந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் சென்னை வந்து பெருமூச்சு விடுகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போ உடனடி தேவை வந்து மருத்துவ முகாம். நம்ம என்ன பண்ணுறோம்னா, எங்கே எல்லாம் மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை கொடுக்கின்றோமோ அடுத்த நாள் அங்கே மருத்துவ முகாம் போடுறோம். இன்னைக்கு மருத்துவ முகாம் இங்கே நடக்க போகுது, நாளைக்கு நடக்க போகுது இதே இடத்துல. மக்கள் வந்து இந்த சேத்து புண்ணு, நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா காலில் வந்து சேத்து புண்ணு அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு முன்னாடி வள்ளுவர் கோட்டத்தில் போன இடத்துல மக்களுடைய மிகப்பெரிய தேவை தண்ணி, வீட்டுக்குள்ளே வந்து கீழே யாருமே படுக்க முடியல, பெட்ஷீட் வேணும்னு கேட்டாங்க. அதனால தான் நேற்றுலேருந்து நம்ம நிவாரண பணியை கொடுக்குற எல்லா இடத்துலையுமே பெட்ஷீட்டை சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி வள்ளுவர் கோட்டம் போய் கிட்டத்தட்ட அந்த 100 வீடுகள் இருக்க இடத்துல வந்து கேம்ப் காட்டு கொடுக்குறோம். இப்போ ஒரு ஒரு முறை இங்கே வந்து கொடுக்கும் பொழுது அடுத்த தேவைகள் கேட்கின்றார்கள். குறிப்பாக மருத்துவ முகாம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், காட்டு, பெட்ஷீட்டு, பால் வந்து இன்னைக்கு காலையிலேருந்து நார்மலாக வர ஆரம்பிச்சிருச்சு. பால், பிரெட்டு குழந்தைங்களுக்கு இல்லாமல் இருந்தது. அது அனைத்தும் கூட அரசு இயந்திரம் கூட மிக துரிதமாக இந்த பாலை எல்லா இடத்துலையும் ரீச் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் முக்கியமான பிரச்சனைகளாக கடந்த ஒரு 4-5 நாட்களாக பார்க்கின்றோம். ஆனால் நாளை வந்து நான் கடலூர் செல்கின்றேன். இன்று இது முடித்த பின்பு வள்ளுவர் கோட்டம், திருவெற்றியூர் ஹார்பர், 4 இந்த இடத்துல நான் போகிறேன். நம்முடைய முக்கியமான தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க.
அவங்க காலையில இருந்து எல்லாருமே வேற வேற இடத்துக்கு போறாங்க சோ நான் செல்வது இன்று நான்கு இடங்களுக்கு கொளத்தூர் மக்களை சந்திச்சது நீங்க பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக அவங்க சொல்வது கரண்டே 3 நாட்களாக இல்லை என்ற அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் போய் சரி பண்றாங்க இரண்டாவது அத்தியாவசிய பொருட்களை வந்து போய் வாங்கிட்டு வர முடியல ஏனா தண்ணி வந்து இடுப்பளவு இருக்கும் பொழுது எப்படி போய் அந்த பொருளை வாங்கிட்டு வர முடியும் என்று மூன்றாவதாக போலீஸ் குவார்டர்லயே கம்ப்ளைன்ட் கொடுத்தாங்க அந்த வீடியோவை சில நண்பர்கள் பார்த்திருப்பீங்க 38 பேர் குவார்டர்ல இருக்கோம் குவார்டர்ஸ்ல இருக்கோம் எங்களுக்கு வெளிய வர முடியல தண்ணி இல்லை இந்த மாதிரி அத்தியாவசிய பிரச்சனைகள் தான் அந்த வீடியோ வந்த பின்பு அது பத்திரிகை நண்பர்கள் நீங்க எல்லாம் விவாதம் செய்ய ஆரம்பித்த பின்பு கொளத்தூர்ல நடவடிக்கை எடுத்து மக்களுடைய பிரச்சனையை தீர்த்திருக்கின்றார்கள் அது முதல்லயே செந்திந்தா நாம போட் எடுத்துக்கொண்டு அங்கே செல்வதற்கான ஒரு வாய்ப்பே நமக்கு ஏற்பட்டிருக்காது அதனால அரசு எதற்காக இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கணும் துரிதமாக வேலை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் நான் அசிங்கப்பட்டதனால தான் வேற இடத்துக்கு மாறி போனேன் அது எங்க இருந்து வருதுங்கிறது உங்களுக்கு பிரச்சனையா அது ஐரோப்பியால இருந்து வந்தா என்ன அரபியால இருந்து வந்தா என்ன எனக்கு நல்லா இருக்கு நான் இருக்கிறேன் அதை அழைப்பதற்கு நீ யார் அப்ப பின்வாசல் வழியாக வந்து கதவை தட்டும் பாசிசவாதிகள் மீண்டும் ஒருமுறை சீமான் தான் ஒரு பாசிஸ்டுகளின் பின்வாசல் கதவு என்பதை நிரூபித்து விட்டார் என்று புரிகிறது